நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. பிரபல ஓவியர் தாமஸ் நாஸ்ட் ஒரு முறை 6 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட கேன்வாஸ் துணி ஒன்றை குறுக்கு வசத்தில் ஒரு ஸ்டாண்டில் பொருத்தி அநேக பார்வையாளர்களுக்கு முன்பாக ஓவியம் வரைய ஆரம்பித்தார். வேகமாக தன்னுடைய பிரஷை எடுத்தார். அவர் அதை கலர் பெயிண்டில் முக்கி அங்குமிங்குமாக பூசுவதைப் போலத்தான் தெரிந்தது. சற்று நேரத்தில் பசுமையான புல்வெளி தோன்றியது. பின்பு அதில் மேயும் ஆடு மாடுகள் வந்தன. மேலும் ஒரு சில நிமிடங்களில் அங்கே மிகப்பெரிய அழகிய பண்ணை வீடும் பழத்தோட்டமும் தெளிவான வானமும் அதிலே மேகக்கூட்டமும் வந்தன. இந்த காட்சியை பரலோகமே கண்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிப்பதைப் போல இருந்தது. இத்தனை அழகான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு படத்தை சிரமமின்றி சில நிமிடங்களில் வரைந்து முடித்தார். வேற எந்த ஃபைனல் டச்சும் தேவைப்படவில்லை. அத்தனை அழகாக இருந்தது அந்த படம். கூட்டத்தில் பயங்கர கரவொலி சத்தம். ஆனால் ஓவியரோ ஓவியம் இன்னும் முற்று பெறாததைப் போல கையில் பிரஷை வைத்துக் கொண்டே நின்றிருந்தார். திரும்பவும் தான் வரைந்த படத்திற்கு அருகில் சென்றார். ஆழ்ந்த நிறம் கொண்ட வண்ணங்களை தெரிந்து கொண்டு மிகவும் அசால்ட்டாக தான் வரைந்த ஓவியத்தின் மீது பூசினார். சற்று நேரத்தில் தெளிவான வானம் இல்லாமல் போனது. இதை போன்ற படத்தை இதுவரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே பல நிறங்களில் பிரஷை முக்கி கேன்வஸ் துணி முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக மேலும் கீழுமாக வண்ணங்களை பூசி தள்ளினார். அவ்வாறு அவர் செய்ததில் வரையப்பட்டிருந்த கால்நடைகள், அழகான வீடு, பழத்தோட்டம் அத்தனையும் அழிந்து போனது. பார்வையாளர்களின் முகம் சுருங்கியது. ஒரு சிறு பிள்ளை அழகிய ஓவியத்தில் வண்ணங்களை எடுத்து கிறுக்கி வைப்பதைப் போல கிறுக்கி போட்டாரே, இவருக்கு என்ன வந்தது என்று அனைவரும் யோசித்தனர். ஓவியரோ தன்னுடைய படத்தை மேலும் கீழுமாக பார்த்தார். அப்பாடா, இப்போதுதான் எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது என்று அவர் மனதில் தெரிந்த திருப்தி முகத்தில் காணப்பட்டது. அழகாயிருந்த படத்தை கிறுக்கி போட்டுவிட்டு இவ்வளவு ஆனந்தமாய் அதை ரசிக்கிறாரே என்று அநேகருக்கு கோபம் கூட வந்தது. ஓவியர் பாராட்டை எதிர்பார்த்து பார்வையாளர்களை பார்த்தார். ஆனால் ஒருவர் முகத்தில் கூட சந்தோஷமில்லை. பின்பு தனது உதவியாளர்களை கூப்பிட்டு தான் குறுக்கு வசத்தில் ஸ்டாண்டில் பொருத்தி வைத்திருந்த அந்த கேன்வாஸ் துணியை எடுத்து நீள வாக்கில் வைக்க சொன்னார். அப்போதுதான் அந்த ஓவியர் தான் வரைந்த படத்தை பல வண்ணங்களை கொண்டு ஏன் அழித்தார் என்ற ரகசியம் அனைவருக்கும் வெளிப்பட்டது. இப்போது பார்வையாளர்களுக்கு முன்பாக மிக அழகான நீர்வீழ்ச்சி ஒன்றும் அதன் பின்னால் மலையும் ஓரங்களில் மரங்களையும் கொண்ட முற்றிலும் வேறுபட்ட அழகிய ஓவியம் ஒன்று தெரிந்தது. சொல்லவே தேவையில்லை, பார்வையாளர்களின் கரவொலி சத்தம் அடங்கவே இல்லை. அவர்களின் மகிழ்ச்சிக்கும் ஆரவார சத்தத்துக்கும் பாராட்டலுக்கும் அளவே இல்லாமல் போனது. யோபுவின் வாழ்க்கையும் பல ஆசீர்வாதங்களோடு மிகச் சிறப்பாக சென்றது. ஆனால் மறைவான கரம் ஒன்று வந்து அத்தனையும் அழித்து போட்டது. யோபுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சில காலம் கழித்து தேவன் அவன் இழந்த அனைத்தையும் மீண்டும் 2 மடங்கு தந்தார். முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை மிகவும் ஆசீர்வாதமானது. ஆம் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாகத்தானே சென்று கொண்டிருந்தது. இப்போது ஏன் இந்த இழப்பும் பிரிவும் வியாதியும் வந்தது என்று பரிதவிக்கிறீர்களோ? தேவன் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் புதிதாக, ஆசீர்வாதமானதாக, சமாதானம் நிறைந்ததாக மாற்றவே இதை அனுமதித்திருக்கிறார். ஆம், அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் நினைவுகள் தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுமதிக்கும் போது சீக்கிரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.